வனக்க மக்கள் லாஸ்ட் எபிசோட் பார்த்திங்கன்னா அந்த பயங்கரமான பீஸ்ட் அந்த இடத்துல டெலிப்ட் ஆகி வேறு ஒரு இடத்துல இடத்துக்கு டெலிபோட் இருக்கும் யார் அதை டெலிபோட் பண்ணால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பருட்டோ தான் அவனோட பவர் வச்சு பண்ணியிருப்பான் இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாருமே செம்ம டயலாக இருப்பாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பீஸ்ட்டை வந்து சக்கராக யூஸ் பண்ணாமல் தடுத்துருப்பாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சவன் என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கக்காசி பார்க்க நரட்டோ எங்கே போச்சு அந்த பீஸ்ட் அப்படின்னு சொல்லி அவனோட பவர் வச்சு தருவான் பட் அந்த பீஸ்ட் வந்து இருக்கிற பிரசன்சே தெரியாது எங்கே எனக்கு அந்த பீச்சோட பிரசன்சையே தெரில அப்படின்னு சொல்லி நம்ம நரட்டோ சொல்ல அது வந்து வேறு ஒரு வேர்ல்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி சொல்லுவோம் வார் என்னது வேறு ஒரு வேர்ல்டா அப்படின்னு சொல்லி நம்ம நெருட்ட கேட்க எஸ் அது வந்து வேறு ஒரு வேர்ல்டுக்கு போகும்போது அதை எப்படி என்னால் பார்க்க முடியலன்னு போது நான் என்னோட இன்வெஸ்டிகேஷனாக ஃபுல்லாக வந்து செம்ம ஸ்பீடாக பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலுமே எந்த ஒரு ப்ரூஃப்புமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் சொல்ல இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்சே என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நெருட்ட கேட்பான் நான் தான் சொன்னனே அதை வந்து வேற ஒரு வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆகிருக்கு வேற ஒரு வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககாச்சி சொல்ல இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேறு அப்போ பாமே மொத்தமாக வேற ஒரு வேர்ல்டுக்கு டெலிபோட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சாய் கேட்க எஸ் இது எல்லாமே அவனோட வேலை தான் டான்ஸோ அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இன்சைட் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ டெலப்போட் ஆகி வருவாங்களா வேகமாக ஒரு இடத்த நோக்கி வந்துருப்பாங்க அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடும் நைட் வந்து நம்ம பசங்க டென்கின் சிக்காடை ஈனோஜின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கடா போனால் இந்த பரோட்டோ பாய் உள்ள வரலையே இன்னுன்னு பார்க்கும்போது நம்ம ஈனோஜின் முன்னாடி வருவான் முன்னாடி வந்துட்டு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரெப்பையும் இன்னும் காணும் அவங்களையும் பார்த்தீங்கன்னா காணும்னு சொல்லிட்டு தான் நானும் தேட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈனோஜின் சொல்லுவேன் இன்சை டென்கின் ஒருவேளை அந்த ரெண்டு பேருக்கும் பழைய அட்டாக்குக்கும் சம்மந்தம் இருக்குமோ ஒருவேளை பரோட்டோ உள்ளே இருப்பானோ அப்படின்னு சொல்லி மூணு பேரும் பயங்கரமாக சின்சியராக திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிகிட்டே அடுத்த சீனில் பார்த்தோம்னா நம்ம சுமேர் வந்து காணாமல் போனது தெரிய வந்துடும் அடா சுமேர் ஒரு பக்கம் காணோம் பரட்டோ ஒரு பக்கம் காணும் இந்த சைடு பார்த்தோன்னா மிச்சிகியும் காணும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு போது நான் போய் வேறு இடத்துல எங்கேயாவது தேடி பார்க்க போகிறேன் அப்படின்னு டென் கீனு போக ஈன வச்சு நானும் வரனுவான் டே எங்கடா நீங்கள் போய் தேட போகிறீங்கன்னு பார்த்தா மேலே ஷிக் அடை பார்ப்போம் ஒரு லைட் போயிட்டுருக்கும் மலை மேலே என்ன லைட் அப்படின்னு சொல்லி நம்ம ஷிக்காடி கேட்க இந்த சைடு நம்ம பரட்டோ செவுத்தை உடச்சின்னு பறந்து வருவான் ஈன்னு காற்றுல வாய் பொலந்துன்னு வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வருவான் செத்தான்டா சேகரு அப்படின்னு நினைக்கா அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கொடியிலெல்லாம் மாட்டி ஓரளவுக்கு தப்பிச்சிடுவான் ஓரளவுக்கு வந்து சேஃபாக லேண்ட் ஆகிடுவான் என்னடா தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பருட்டோ எங்கே போயிட்டாங்க எங்க யாரையும் காணும்போது கிளாஸ் ரைப் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவளை தேட்டு வருவான் அதாவது சுமையை தேடி பருட்டோ வேகமாக ஓட்டிருப்பான் மிச்சிக்கின்னு ஒரு பீஸ் அவன் பின்னாடி வந்து அவனை கண்டு கூட இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவனோட ஜவுகன் பவரை போட்டு பார்க்க அந்த ப்ளூ கலர் ஸ்பிரிட் வந்து போயிட்டு இருக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து எல்லாருக்குமே உள்ள போயிட்டு இருக்கும் இல்லையா ஸோ அதனால அந்த ஸ்பிரிட்ட ஃபாலோ பண்ணி போனோம்னா நம்ம வந்து கிளாஸ் ரைப்பை கண்டுபிடிச்சாலும் சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடுவான் ஓடி போய் பார்த்தா ஏய் கிளாஸ்ல வெளியே வானா பெரிய மான்ஸ்டர் பயங்கரமாக கல்லெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியே வரும் ஏய் நான் ஒன்றே எங்கே கூப்பிட்டேன் எங்கே போய் என் கிளாஸ் ரேப் அனுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பர்ட்ட சொல்ல இந்த சைடு அந்த மான்ஸ்டர் பர்த்டேவே பார்த்துருக்கோம் அடா என்னடா இது வம்பா போச்சு கிளாஸ் ரேப் சீக்கிரம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கத்த இந்த மான்ஸ்டர் இந்த பக்கம் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரேப் சொன்னது ஞாபகம் வரும் என்னோட சக்கரா ஃபுல்லாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக முழுங்கிருக்கல அடா தக்காளி மண்டியா நீங்கள் கிளாஸ் ரேப்பை முழுசாக முழுங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அட்டாக் போட ஒன்று கூட மேலே படாது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண இந்த சைடு பரோட்டா அதுலேருந்து தப்பிக்க அப்படியே patina ஃபைட் பயங்கரமாக போயிட்டு இருக்கும் பருட்டை பார்த்தீங்கன்னா ஷேடோக்குள்ளேனு யூஸ் பண்ணி அதை எப்படியோ அதை அட்டாக் பண்ணி அதோட வயிற்று வந்து நம்ம ரெப்ப காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான் பட் ஒவ்வொரு ஷேடக்குள்ளன்னு உடஞ்சி உடஞ்சி உழுந்துகிட்டிருக்கோம் ஹே ரெடியாகிடறா நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருப்பி விடுவாங்க கரெக்டாக அதோட வாய்க்குள்ள போயிட்டு க்ளாஸ் ரெப்பை காப்பாற்றணும் நம்ம பரோட்டோ வேகமாக போய் வாயில் போக மூஞ்சிலே ஒரு குத்து அது கத்தும் வழியில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டை சுற்றி 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 வந்து கீழே அடிச்சு உளுவான் என்ன அடி பட் என்ன வேணாலும் சரி என் கிளாஸ் ரேப்பை காப்பாற்றாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரு

நம்பு நான் வந்து நான் எல்லாேருமே போது அடா தக்காளி சிலையா இன்னுமா நீ நம்பினு இருக்கேன் போது கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் காப்பாற்றிட்டு நீங்கள் வந்து போகலாம் போது அமைதியார் ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் இருக்கு இல்லையா இந்த மாஸ்டர் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிர்ச்சிக்கை சொல்ல மான்ஸ்டர் மேலே வந்துடும் இவங்க கீழே வருவாங்க மான்ஸ்டர் பின்னாடி துறத்தினே வரும் ஆ அப்படின்னு சொல்லி குனிஞ்சி குனிஞ்சி ஓடுவானுங்க அப்படி இப்படி தப்பிச்சு பார்த்தாலும் மான்ஸ்டர் வேகமாக வந்து இருக்கும் சரி ஓகே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நான் சொல்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது மிர்ச்சிகை சரி ஓகே சொல்லு நம்ம அந்த பிளான் பண்ணுவோம் இன்னை சரி பார்த்திங்கன்னா நம்ம மிர்ச்சிகை வந்து கொஞ்சம் நேரம் அந்த மான்ஸ்டர் தடுக்க சொல்லுவோம் போயிடுவான் அவன் மின் சைடில் யூஸ் பண்ணி மான்ஸ்டர் ஒரே அடி மான்ஸ்டர் கவுந்து அடிச்சுன்னு விடும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம மிச்சுக்கு அந்த பீச்சை கண்ட்ரோல் பண்ணால் இந்த சைடு பரோட்டா பார்த்திங்கன்னா மே வேகமாக அந்த மேலே கயிறு மாதிரி இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் ஏற்றிருப்பான் கைஸ் எல்லாம் ரெடியாக இருங்க நான் கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் என்னத்தை கவுண்ட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு விடுவான் எங்கே ஓடுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பரோட்டா பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் இருக்கு அந்த மான்ஸ்டர் நம்ம மிச்சுக்கு ஃபைட் பண்ணுறதெல்லாம் அவன் பார்த்துட்டு கைஸ் ரெடியாக இருங்க கரெக்டாக அந்தந்த இடத்துல பாருங்கள் அப்படின்னும் போது பேப்பர் வாங்கும் வந்து அந்த கத்தியில் சொருகி அங்கங்கே கைத்தில் சொருகி விடுவாங்க ஏன் இப்படி பண்ணுறான்னு பார்த்தா அந்த கைத்தை வெடிக்க வச்சு நம்ம மாஸ்டர் தடுக்கலான்னு நினைப்பாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா பரோட்டோ அங்கேருந்து வானத்துலேருந்து வேகமாக பறந்து வர மிச்சுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விழுவான் ஷேடோ கிளோன் உடையும் உடஞ்சி பார்த்தா உண்மையான பரோட்டோ கீழே வருவான் நேராக வந்து கரெக்டாக மீன் இடத்துல அடிக்க அந்த மாஸ்டர் ஆன கத்த கரெக்டாக பேப்பர் பம்மெல்லாம் வெடிக்க அந்த கயிறு மேலேருந்து கீழே விழும் பரோட்டோ வந்து ஆ இது வந்து சேஃபான இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கயிறு மேலேருந்து கீழே விடுவேன் அவனோட கயிறு வர அவனோட கயிறு வரேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சீன் மாறி மாறி கடைசியில் பார்த்தா கயிறு விழும் அந்த பவர்லேயே அந்த ஃபோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பர்ட்டை போய் அடிச்சு தள்ளி விழுவான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பர்ட்டை தப்பிச்சானா இல்லை மான்ஸ்டர் மாட்டிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா பர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு லைட்டாக இருமிக்கினே எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சோன்னான்னு பார்த்தா அந்த சரி மான்ஸ்டர் கைத்து கீழே மாட்டிக்கிச்சு ஆனால் அது கத்த இன்சை மிச்சி வந்து பரவாயில்ல பர்ட்டோ உன்னோட பிளானும் ஒர்க் ஆகுது பட் இந்த மான்ஸ்டர் பார்த்தோம்னா நம்ம வில்லேஜில் அட்டாக் பண்ண மான்ஸ்டரோட சைஸ் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சிக்கு சொல்லுவோம் அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் சரி ஓகே என்னன்னாலும் சரி இந்த மான்ஸ்டரை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்னேக் தண்டரை யூஸ் பண்ணுவான் ஸ்நேக் தண்டர் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண பரோட்டை முழிக்க வேகமாக அதை நோக்கி போக திடீர்னு ஒரு தண்ணி வரும் என்னடா தண்ணி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் ப்ளாஸ்ட் ஆகி காற்றடிச்சு மலைத்தூரலாக போகட்டும் யாரா இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தா நியூவை கைப்பற்ற நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு மேலே இந்த ஒரு சவுண்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுமேர் தான் மேலே நின்று இருப்பாள் இவ்வளோ நடந்தா அவ மேலே இருந்து வேடிக்கை தான் பார்த்துருப்பா அவளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஈவில் சக்கரம் அப்படியே செம்ம பெருசாக பவராக இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுமேர் என்னனாலும் சரி நான் வந்து இந்த பீஸ்ட் வந்து நீங்கள் அழிக்க விட மாட்டேன் இது என்னோடய பீஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் மேலே பார்த்தீங்கன்னா மூணு பேர் ரெடியாகுவாங்க ஒன்லி அந்த ரிங் மட்டும் தான் போகலாம் டபிள்யூ டபிள்யூ நடந்திருக்கும் சுமேர் என்னானாலும் சரி உன்னை நாங்கள் தடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிச்சிக்கு சொல்ல என் சரி சுமேர் வந்து நீங்கள் வந்து என்னை தடுத்துடுவேன் என்னும்போது ஆனால் ரெண்டு பேரும் அமைதியாக இருந்து தொடங்கினாடே என்ன நடக்குது வா வாசம் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னும்போது எங்கே போகலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த லீவ் வில்லேஜுமே அட்டாக் பண்ணியிருக்கேன் என்ன அவங்க சும்மா ஆடுவாங்கன்னு நினைக்கிறியா அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணத்துக்கு நான் வந்து அவங்கள சும்மா விடுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுமேர் பேச என்ன நினைக்கிறேன் ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போது அதெல்லாம் முடியாது நான் வந்து என்னோடய அப்பாவோட ஆசையை நிறைவேற்றியே தான் திருவேன் நீ லாஸ்ட் நிஞ்சாவாரம் நடக்கும்போது என்ன நடந்ததுன்னு தெரியுமா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வில்லேஜ் மொத்த பேருக்குமே ஹெல்ப் பண்ணார் எல்லாருக்குமே அவர் ஹெல்ப் பண்ணார் பட் அந்த நிஞ்சாவாரம் முடிஞ்சபோது எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துரோகி மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துலேருந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை தூக்கிட்டு அனாதியாக வந்தாங்க அதாவது துரோகிங்களாம் அந்த இடத்த விட்டு வந்தாங்க அப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அதெல்லாம் அப்போ முடிஞ்சிருச்சு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையா உனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையா என்ன சொன்னேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா நீ தான் அப்படின்னு நினைக்கணும் கடைசியாக நான் அம்மா கிட்ட பேசின வார்த்தை கூட எனக்கு ஞாபகம் இல்லை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பொருடம் அமைதியாக ஷாகல் நிற்பான் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயத்துலேயே இறந்தாங்க பயம் வறுமை பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனாங்க அவங்க வந்து கடைசி என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்றத கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா பார்த்திங்கன்னா அப்போ அவ்வளோ ஒரு பயமான ஒரு நிலமை அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க பட் எனக்கு அது கூட ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்து போன அப்புறமா பார்த்திங்கன்னா என் அப்பா தான் இந்த வில்லேஜை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு வெப்பனாக மாற்றினார் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீ வந்து நம்ம சார்பாக இந்த வில்லேஜை வந்து பழி வாங்கி ஆகணும்னு ஆனால் என் அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு கடைசி வரைக்கும் ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுமேர் சொல்லிட்டு இருப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தனியாக இருந்தேன் ரொம்ப தனிமையாக இருந்தேன் அப்போ தான் என் அப்பா வந்தார் அவர் வந்து சொன்னார் டான்ஸை வந்து ஒரு டூல் ரெடி பண்ணார் அந்த டூலாக வந்து நான் ஒன்றா தான் செலக்ட் பண்ணேன் இப்போ வந்து நான் உனக்கு அந்த வெப்ப வெப்பனை தரேன் அதாவது அதோட பவரை தரேன் நீ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாேருமே முடிச்சிடு அதாவது எல்லாரோட கதையும் முடிச்சிரு நம்மளை துரோகின்னு சொல்லி நம்மளை வெறுத்து ஒதுக்கணும் எல்லாருக்கும் நம்ம யாருன்னு காமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா சுமேரோட அப்பா ஒரு ஜூட் ஷோ கிழிக்க பூச்சிக்கா கிழிக்கி பூச்சிக்கா கிழிக்கி கிலிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பன் அதாவது ஜூட்ஸு லாக் எடுத்துன்னு போயிட்டு நம்ம சுமையரோட உடம்புல வைப்பார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமையை ஒரு ஜிஞ்சுக்கி மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் ஜிஞ்சுருக்கி கிடையாது அதை ஆக்டிவேட் அந்த மான்ஸ்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணுற ஒரு கருவியாக வந்து சுமையரை வந்து அவங்க அப்பா மாதிரியே அவரும் கீழே வந்து சேர்த்து போயிருப்பாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு வந்து அவளோட முதுகில் இருக்கும் லாக்கும் வந்துருக்கும் இந்த லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருடைய சக்கராக எடுக்கணும் நான் வந்து எப்படி இருந்தாலும் சரி கடைசியாக என் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றாமல் நான் சாக மாட்டேன் நிறைவேற்ற தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுமையர் சொல்லும்போது அவளை சுற்றி சக்கரா பயங்கரமாக பறக்கும் இந்த சைடு பருட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ அவளையே பார்த்துட்டு இருப்பான் பட் அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா ஸோ ஆங்கர் அதிகமாக இருக்கும் அப்படியே எடுத்து தண்ணியில் ஒரு சுடு சுடுவா பாருங்க மிச்சுக்கிட்டே பரட்டை அவன் தொலைடா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுவான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பரட்டை போய் கவுந்தரிச்சு விட இந்த சைடு மிச்சுக்கு அவளுக்கு அகைன்ஸ்டா வின் ஜுட்ஸு போட இந்த சைடு அவள் பார்த்தீங்கன்னா பறந்துட்டே இருக்க ஒரு அடி போட்டால் வாட்டர் குளோனு என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அவள் மூஞ்சில் ஒரு அடி அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூட்ஸோ பின்னாடி மிச்சுக்கு வர இந்த சைடு சும்மா சும்மாரி அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பயங்கரம் போயிருக்கோம் என்னனாலும் சரி இன்னைக்கு நான் உன்னோட மாட்டேன் போது அதே நான் சொல்கிறேன் என்னனாலும் சரி இன்னைக்கு நான் உடம்பு மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேருமே பயங்கரமாக அட்டாக் போட இந்த சைடு பரோட்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன் அப்படியே பார்த்தீங்கன்னா சுமேரா கத்தி எடுத்து கன் மாதிரி டுபுகுள் 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 சொட அதுலேருந்து நம்ம மிச்சிக்கு தனித்தனியாக தனிச்சுட பரவாயில்லை நல்லா தான் யூஸ் பண்ணுறேன் உன்னோட ஆயுதத்தை ஆனால் இதெல்லாம் எனக்கு அகேன்ஸ்ட் அது செல்லாதுமா செல்லாது அப்படின்னு சொல்லி அவ ஸ்னேக்கு இவன் ஸ்னேக்கு அப்படின்னு சொல்லி அட்டாக் போட்டு ரெண்டு பேருமே தள்ளி தள்ளி விடுவாங்க ஈக்குவல் ஸ்ட்ரென்த் போல ரெண்டு பேருக்குமே என்னானாலும் சரி நான் வந்து இன்னைக்கு உன்னை உன்னை விட மாட்டேன்னு சுமேர் மூச்சு வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்க அதையும் பார்த்துருவோம் தங்கன்னு சொல்லிட்டு மிச்சிக்கு அவனோட கத்தி எடுக்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுமேர் அவ கத்தி எடுப்பா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி அட்டாக் பண்ண ஓடுவாங்க இதே இதுக்கு முன்னாடி நடந்து நம்ம பருட்ட குறுக்கால வர குத்திடுவாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுமா அடுத்த பார்ப்போம் வட்டா